தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா. நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் புதிய 7 உலக அதிசயங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். இதோ புதிய 7 உலக அதிசயங்களில் ஒன்றான ஃப்ளவியன் ஆம்பிதேட்டர் என்று அழைக்கப்படும் ரோமனின் கொலாசியம், அதாவது பழங்கால ரோம் நகரின் பொழுதுபோக்கு என்று இதனை அழைப்பதுண்டு. இத்தாலியின் தலைநகரமான ரோம் நகரத்தின் மையத்தில் ஒரு வட்ட வடிவமான அரங்கம்தான் ரோமின் கொலாசியம். இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக சவ ஊர்வலத்தின் முன்பு சண்டையிட்டு கொள்ளும் பழக்கம் ரோமானியர்களின் வழக்கமாகும். இதனை பிற்காலத்திய அரசர்கள் ஒரு விழாவாகவும் கொண்டாட தொடங்கினார்கள். இதற்காக கட்டப்பட்டதே கொலாசியம். இதில் சண்டையிடுபவர்களை கிளாடியேட்டர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். ஸ்பானிய மொழியிலோ கிளாடி என்பதற்கு கத்தி என்பது பொருளாகும். முதலில் இந்த வகையான சண்டைகள் கத்தியை வைத்தே போடப்பட்டன. பின்பு கோடாரி, இரும்பிலால் ஆன வளையம், கேடயம், வீச்சரி வால், பழுக்க காய்ச்சிய இரும்பு ஆகியவற்றை கொண்டே சண்டையிட தொடங்கியுள்ளனர். இங்கு சண்டையிடுபவர்களோ அடிமைகளாகவும், கீழ் ஜாதிக்காரர்களாகவும், கைதிகளாகவும், மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்து வந்துள்ளனர். இந்த சண்டையில் ஒருவர் மட்டுமே வெல்ல முடியும். மற்றவர்கள் அரசரின் ஆணைக்கேற்ப சிறைபிடிக்கப்படுவர் அல்லது விடுதலை செய்யப்படுவர். கைதி ஒருவர் வென்றால் அவருக்கு விடுதலை கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இந்த விளையாட்டுகளில் உணவிடாத சிங்கம், புலி ஆகியவற்றை கொண்டும் மனிதர்களையும் கொன்றுள்ளனர். கிபி 72 வெஸ்பாசியன் ரோம பேரரசனாக இருந்தபொழுது இதன் கட்டிட வேலைகளோ தொடங்கின. கிபி 80 அவருடைய மகனான டைட்டஸ் காலத்திலேயே இந்த கட்டிடமானது நிறைவு பெற்றது. ரோமன் கொலாசியமானது நீரோ அரசரின் பிரம்மாண்டமான சிலைக்கருகில் இந்த கட்டிடமானது அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உயரமோ சுமார் 150 அடிகளாகும். ரோமன் கொலாசியத்திற்கு மேற்கூரையோ கிடையாது. கொலாசியத்தின் கூரையாக கப்பல்களில் பயன்படுத்தப்படும் பாயினை பயன்படுத்தியுள்ளனர். ரோமன் கொலாசியத்தில் மொத்தம் 4 கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்திலோ அரசர் மற்றும் அவரது குடும்பத்தினரும் அமர்வதற்கான இடமாகும். இரண்டாம் தளத்தில் பெரும் நிலப்பிரபுக்களும் முக்கியமானவர்களும் அமரும் இடமாகும். மூன்றாம் தளத்திலோ தொழிலாளர்களும், 4 தளத்தில் பெண்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு 4 கேலரிகள் மட்டுமல்லாது ஒரு அடித்தளமும், அதாவது அண்டர்கிரவுண்ட் போன்ற ஒரு அமைப்பும் கொலாசியத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அடித்தளம் அடிமைகள் காத்திருக்கும் இடமாகவும், ஆயுதங்கள் வைக்கும் இடமாகவும், மிருகங்களை பாதுகாக்கும் இடமாகவும் பயன்படுத்தினார்கள். ரோமன் கொலாசியத்தின் திறப்பு விழாவுக்கான 100 நடைபெற்ற கொண்டாட்டங்களின் போது 9,000 காட்டு விலங்குகள் கொல்லப்பட்டதாக பண்டைய ரோமானிய ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்விழாவில் 1,000 கிளாடியேட்டர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக அரங்கம் முழுவதும் நீர் நிரப்பி படகில் அடிமைகளை சண்டையிட வைத்துள்ளனர். ரோமன் கொலோசியம் மனித உயிர்கள் பலியாகும் வீர விளையாட்டுகளுக்கோ முற்றுப்புள்ளி வைத்தது. பின்பு காட்டு விலங்குகளை வேட்டையாடும் விளையாட்டுகளுக்காகவும் வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் கொலாசியமானது பயன்பட்டது. பின்பு இந்த கட்டிடமானது புவி அதிர்வுகளினால் பலத்த சேதத்துக்கும் உள்ளானது. ரோமன் கொலாசியமானது ரோம பேரரசின் ஒரு சின்னமாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் ரோமின் மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த ரோமன் கொலாசியம் யுனெஸ்கோவால் 1980 உலக பாரம்பரிய பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. யூரோ நாணயத்திலும் ரோமன் கொலோசியமானது இடம்பெற்றுள்ளது. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்கள் வனிதா. நன்றி, வணக்கம்.